இன்றைக்கு உலகம் ஒரு போர் வேகம் சூழ்ந்த நிலையிலேயே இருக்கிறது. ஒரு 30 ஆண்டுகளாக அரபு பகுதி, அரபு நாடுகள் முழுவதும் ஒன்று போரில் இருக்கும், இல்லாவிட்டால் போர் பதட்டத்தில் இருக்கும். ஆரம்பத்தில் ஈராக்கிற்கு எதிராக, லிபியாவுக்கு எதிராக, அதற்கு முன்பு ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையிலே நடக்கிற சண்டையை தூண்டுவதாக அப்படி ஆரம்பித்த அந்த சண்டை இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. குண்டுகள் வெடித்த வண்ணம், எண்ணெய் கிணறுகள் எரிந்த வண்ணம், இருக்க முடியுமா என்ற அச்சத்தோடு வீட்டை காலி செய்து ஐரோப்பாவுக்கு ஓடி போகிற மக்கள் பல்லாயிரக்கணக்கிலே இருப்பதாக அங்கிருக்கிற மக்களின் துயரம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், மக்களுக்கு நிகழ்கிற இந்த துயரத்துக்கு ஒரு முடிவு வேண்டும் என்று இதயத்தில் எங்காவது ஒரு சின்ன இடத்திலாவது எண்ணுகிற அளவுக்கான ஈரநெஞ்சமே இல்லாதவர்கள்தான் ஏகாதிபத்தியவாதி. அவர்களுடைய லாபத்தை, அவர்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டிக் கொள்ள எத்தனை உயிர்கள் போனாலும், எவ்வளவு சேதங்கள் நிகழ்ந்தாலும் கவலை இல்லை என்கிற முறையிலே தான் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருப்பார். அவர்கள் நோக்கமெல்லாம் ஆதிக்கமும் லாபமும் மட்டும்தான். ஆகவே இது நடைபெறுகிறது. நேரடியாகவே படையெடுத்து சென்று ஆட்சிகளை கைப்பற்றி 50 ஆண்டுகள், 100 ஆண்டுகள், 200 ஆண்டுகள் என்று ஆளுகிற நிலை இப்போது இல்லை. ஆகவே மறைமுகமாக இதர நாடுகளுடைய செல்வங்களை கொண்டே அடிப்பதற்கு புது புது உத்திகளை அவர்கள் கையாளுகிறார்கள். அதிலே ஒன்று யுத்தம், இன்னொன்று ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டை தூண்டிவிட்டு ஆயுத வியாபாரம் செய்வது. யுத்தத்தின் மூலமாக அல்லது நாடுகளுக்கு இடையே இருக்கிற சிறு சிறு பகைகளை பயன்படுத்தி அந்த நாடுகளுக்குள்ளே நுழைந்து அங்கு இருக்கிற செல்வாதாரங்களை கொள்ளையடிப்பது. குறிப்பாக இப்போது எண்ணெய் அப்படிப்பட்ட ஒரு முக்கிய செல்வாதாரமாக இருக்கிறது, அது கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்காக அவர்கள் பல அரசுகளை தூக்கி எறிந்தார்கள், பல அதிபர்களை கொன்றார்கள், எல்லாருமே செய்து முடித்தார்கள். இப்போது சிரியாவிலே யுத்தம் நடைபெறுகிறது, ஈரானுக்கு எதிரான யுத்த தயாரிப்புகள் நடைபெறுகிறது. ஆகவே இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எங்கோ யுத்தம் நடக்கிறது என்று நாம் இருக்க முடியாது. நடைபெறுகிற இந்த ஒவ்வொன்றினாலும் நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு வகையிலே பாதிப்புக்கு ஆளாகி கொண்டே இருக்கிறது. ஒன்று விலையேற்றமாக வரும், வேறு பல வடிவங்களிலே அது வரும். எல்லா பகுதியும் ஒவ்வொரு யுத்தத்தினாலும் பாதிப்புக்கு ஆளாகும், உலகத்தின் ஒவ்வொரு மூளை முடுக்கும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதை நம்முடைய தொழிலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே யுத்த முடிவுகளை, யுத்த முயற்சிகளை, யுத்தத்திற்கு காரணமாக இருக்கிற ஆரம்ப முனைகளை நாம் அகற்ற வேண்டும் என்கிற முறையிலே நம்முடைய பிரச்சாரத்தை, நம்முடைய முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பதுதான் தொழிலாளி வர்க்கத்தினுடைய இன்றைய மிக மிக அடிப்படையான ஒரு கடமைகளின் ஒன்று என்பதை நாம் நம்முடைய மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். நாம் இருக்கிற பகுதி, வாழுகிற பகுதி, அங்கு ஏற்படுகிற அன்றாட பிரச்சனைகள், அதனோடு பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று பார்க்கிற அந்த குறுகிய கண்ணோட்டத்தில் இருந்து தொழிலாளி வர்க்கம் விடுபட வேண்டும். விசாலமாக பார்க்கிற பார்வை அவர்களுக்கு வேண்டும். அந்த பார்வை ஒன்றுதான் உலகம் முழுவதும் இருக்கிற தொழிலாளிகளை காப்பாற்றும். இன்றைக்கு அமெரிக்கா இருக்கிற எல்லா நடவடிக்கைகளிலும் மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை என்றால் யுத்தம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 1990ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் உலகமயம், தாராளமயம், தனியார் மயம், உலகத்துக்கு முழுவதற்கும் இது பொருந்துகிற கொள்கை. எல்லா நாடுகளும் சுதந்திரமாக வர்த்தகம் செய்யலாம், ஒரு சுதந்திர வாணிபம், சுதந்திர வர்த்தகம், மூலதனம் இங்கிருந்து அங்கு போகலாம், அங்கிருந்து இங்கு வரலாம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று உலகம் முழுவதும் ஒன்று என்பது போன்ற ஒரு அறிவிப்பை அவர்கள் செய்தார்கள், ஏகாதிபத்தியவாதிகள் செய்தார்கள். அதற்கு முன்பு பல ஆண்டுகள் முயற்சித்து 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 பேசி 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 பிறகு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் மூலமாக, பட்டத்தின் மூலமாக, மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட் மூலமாக ஒரு நீண்ட காலம் அது நடந்தது. நடந்த இறுதியில் இப்படி உலகம் முழுவதும் ஒன்று, நீங்களும் வரலாம், உங்கள் நாட்டுக்கு நாங்களும் வரலாம் என்றெல்லாம் அவர்கள் அறிவித்தார். இந்த வர்த்தக சுதந்திரம், தொழில் சுதந்திரம், நாடுகளுக்கு இடையே இருக்கிற அந்த வரப்புகள் வர்த்தகத்தை தொழிலை பொறுத்தவரையில் இருக்காது, எல்லைகள் இருக்காது என்று அறிவித்தார்கள். இதை அன்றைக்கு நாம் ஆட்சேபித்தோம். வலுத்த நாடுகள்
பணம் பொருந்திய நாடுகள் இன்றைக்கு மூலதனத்தில் மற்றதில் மிகவும் சக்தியோடு இருக்கிற நாடுகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற திருக்கடி எல்லாம் தீர்த்து கொள்ள இதர நாடுகளுக்குள்ளே சுதந்திரமாய் அவர்கள் நுழைய இந்த ஏற்பாடுகளை அவர்கள் செய்கிறார்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் அவர்களோடு போட்டியிட்டு வெற்றி பெற்று விட முடியாது. அமெரிக்கா இங்கே வருவதும் நாம் அமெரிக்காவுக்கு போவதும் ஒன்றாக இருக்க போவதில்லை. ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு நாம் எச்சரித்தோம். இப்படி ஒட்டுமொத்த தொழிற்சங்க இயக்கம் எச்சரித்தது. சிஐடி மட்டுமல்ல அவ்வளவு பேருக்கு எச்சரித்தோம். இது மிக மோசமான ஒரு நிலை. மிக ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். ஒப்பந்தகம் பற்றது போடுகிற போது இல்லை நமக்கும் வாய்ப்பு வசதிகள் பெருகும், நமக்கும் கதவு திறக்கிறது, நாம் போகலாம் என்றெல்லாம் இந்திய பெண்கள் ஆலயம் சொன்னார்கள். அவர்களின் சார்பாக இருக்கிற ஆட்சியாளர்கள் சொன்னார்கள், காங்கிரஸ் கட்சி சொன்னது. அப்படி இருந்த அந்த நிலையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு கொஞ்ச நாள் கழித்து சீனா போன்ற நாடுகள் இதர பல நாடுகள் பல்வேறு முறைகளிலே வர்த்தகத்தில் மற்றதில் அமெரிக்காவோடு போட்டியிடுகிறார்கள், வலுவாக போட்டியிடுகிறார்கள், அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி அதிகரிக்கிறார்கள், வேறு நாடுகளிலே இருந்து இறக்குமதியை குறைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் வர்த்தக பற்றாக்குறை அதிகரிக்கிறது. அமெரிக்கா கடன்பட்ட நாடாய் மிகப்பெரிய நாடாய் கடன்படுகிற நாடாய் மாறுகிறது. இப்பெல்லாம் ஏற்பட்ட பிறகு அமெரிக்கா இப்போது என்ன செய்கிறது? லாபம் அனுபவிக்கலாம் என்று ஆரம்பித்த உலக மயம் அவர்களுக்கு எதிராக இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது, சில இடங்களிலாவது போகிறது என்று ஏற்பட்ட பிறகு உலக மயம் என்பதற்காக அவர்கள் சொன்ன எல்லா கித்தாப்புகளையும் அவர்கள் சொன்ன எல்லா படரோபங்களையும் ஆரவாரமான அறிவிப்புகளையும் முழக்கங்களையும் கைவிட்டுவிட்டு இப்போது தன் பொருளாதாரத்தை தற்காத்துக் கொள்வது என்கிற முறையிலே பல நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்கிறது. அதுதான் இன்னைக்கு அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிற மிக மோசமான நடவடிக்கை. அது இரண்டு முறையில் நடக்கிறது. ஒன்று என் வர்த்தகத்தை பாதுகாத்துக் கொள்வது என்று இதர நாடுகளுக்கு எதிராக கடுமையான வரியை போடுவது. நம்முடைய நாட்டு பொருளுக்கும் கடுமையாக வரி விதித்திருக்கிறார். நாம் சுலபமாக ஏற்றுமதி செய்ய முடியாது என்ற நிலைமையை உண்டாக்கி விட்டார்கள். சீனாவுக்கு எதிராக மிக கடுமையான வரி விதிப்பை செய்கிறார். இது ஒன்று. அதனுடைய அடுத்த பக்கம் நேரடியாகவே பல நாடுகளின் மீது சில குற்றங்களை சொல்லி பொருளாதார தடையை விதிப்பது. இந்த இரண்டையும் இன்றைக்கு அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. பொருளாதார தடையை போன்ற மிக மோசமான கொடுமை வேறொன்றும் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாட்டுக்கு எதிராகவும் ஈராக்கிலே பொருளாதார தடை அவர்கள் விதித்த போது 15 ஆண்டுகள் அந்த தடை இருந்தது. அந்த தடையின் போது நடந்த உலகத்தில் இதுவரை நடக்காத எந்த யுத்தத்திலும் நடக்காது. ஒருவேளை உலக மகா யுத்தத்திலே மட்டும்தான் அத்தனை பேர் செத்திருப்பார். அவ்வளவு கொடுமையான கொலைகள் அங்கே நடந்தது. என்ன கொலை? 15 லட்சம் குழந்தைகள் 10 ஆண்டுகளிலே கொல்லப்பட்டார்கள். பால் பொருள் இல்லாமல், குழந்தை உணவு இல்லாமல், குழந்தைகளுக்கான மருந்து இல்லாமல் அந்த குழந்தைகள் இறந்தன. எந்த பொருளையும் அங்கே கொண்டு போக முடியாது. அவ்வளவு கொடுமையான பொருளாதார தடை. அந்த தடையை ஈரானுக்கு எதிராக வைத்தார்கள். இன்றைக்கு ஈரானுக்கு எதிராக அந்த தடை அவர்களே இருந்து கொண்டிருக்கிறது. நீ ஈராக்கில் நான் நேரடியாக போன போது ஈராக்கிலே கண்ட ஒரு காட்சி, அவர்கள் சொன்ன காட்சி என்னவென்றால், சர்க்கரை வியாதி வந்த ஒருவர், சர்க்கரை வியாதி வந்தால் அது மருந்து வேண்டும், மருந்து இல்லாவிட்டால் வேகமாக உடலிலே கேங்கிரின் வரும், மற்றது வரும். அப்படி கால் அழுகி போய் அந்த காலை வெட்டி எடுத்தால்தான் அவர் பிழைப்பார் என்கிற நிலையில் இருந்த ஒரு 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 நோயாளிக்கு எப்படி வெட்டுவது? மயக்க மருந்து கொடுக்க வேண்டும், மயக்க மருந்து கொடுத்துதான் வெட்ட வேண்டும். மயக்க மருந்தை வெளியில் இருந்து கொண்டு வரக்கூடாது என்பது தடை. புலகம் கிடைக்கவில்லை. ஆகவே அந்த சர்க்கரை வியாதியில் கால் எடுக்க வேண்டிய அந்த 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 நோயாளியை எல்லோரும் சேர்ந்து அமுத்தி பிடித்துக் கொண்டு அந்த காலத்தில் என்பதை போல் காலை வெட்டி எடுத்தார்களாம். இதுவெல்லாம் ஈராக்கிலே நடந்தது. நம்ம சின்ன உதாரணம் அவ்வளவுதான். நாங்கள் கொண்டு போன பென்சிலை வாங்குவதற்கு அங்கு இருக்கிற டீச்சரும் அங்கு இருக்கிற குழந்தைகளும் பட்ட பாடு இப்போது கண் முன்னால் இருக்கிறது. பென்சில் கிடைக்காது, சாக்லேட் கிடைக்காது, எதையும் அப்படிப்பட்ட கொடுமை ஈராக்கிற்கு எதிராக அவர்கள் செய்தார். ஈராக்கை 15 ஆண்டுகள் பலவீனப்படுத்தி தான் கடைசியில் அந்த நாட்டை அவர்கள் கபலீகாரம் செய்தார். அப்படிப்பட்ட ஒரு கொடுமை. இன்னைக்கு கூட நீங்கள் வந்து அந்த வேட்பாரி என்கிற நாவல் படித்தால் முற்றுகை என்றால் என்ன என்று அந்த காலத்தில் முற்றுகையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடை இருக்கிறது, நம்முடைய நாட்டுக்கு எதிராக பொருளாதார தடை பல்வேறு விஷயங்களிலே இருக்கிறது. இப்படிப்பட்ட அக்கறை இன்றைக்கு அமெரிக்கா அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. நினைத்ததை நினைத்தபடி நாடுகள் செய்ய முடியும் என்கிற அந்த நியதியை நாம் ஒழித்து கட்டாமல் பின்தங்கிய நாடுகளிலே வளரும் நாடுகளிலே எந்த விதமான முன்னேற்றத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. ஏற்கனவே 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் தேசியம், அதற்கு முன்பு தேசியம் என்கிற ஒரு பெரிய கருத்தூறு கிடையாது. இன்னொரு நாடு நம்முடைய நாட்டை, இன்னொரு நாட்டின் பொருளாதாரம் நம்முடைய பொருளாதாரத்தை, இன்னொரு நாட்டின் தொழில் நம்முடைய தொழிலை அழிப்பதா என்கிற முறையில் அந்தந்த நாடுகளிலே இருக்கிற முதலாளிகளே அதை எதிர்த்து தேசியம் பேசினார்கள்.
தேசியம் பேச வேண்டும், என்னுடைய தேசம் என்னுடைய மக்கள் என்பதை நாம் வலியுறுத்த வேண்டும். அப்படி வந்த அந்த தேசிய கருத்துரு என்பது இன்றைக்கு மீண்டும் பல நாடுகளிலே கொஞ்சம் கொஞ்சமாக எழுகிறது. ஒவ்வொரு நாட்டிலும் எங்கள் தொழிலை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம் என்கிற முழக்கம் மீண்டும் எழும் என்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. தென் அமெரிக்க நாடுகளிலே பார்க்கிறோம், வேறு நாடுகளிலே பார்க்கிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்தியாவிலே அந்த முழக்கம் கூட இன்னும் முழுமையாக நடைபெறவில்லை. நான் என்னுடைய மூலதனத்தை எடுத்துக்கொண்டு இன்னொரு நாட்டில் கொள்ளையடிக்க முடியும், என்னுடைய மூலதனத்தை எடுத்துக்கொண்டு இன்னொரு நாட்டுக்கு போய் நான் லாபம் சம்பாதிக்க முடியும் என்று இங்கு இருக்கிற பெருமுதலாளிகள் மூலதனத்தை எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பல நாடுகளுக்கு இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவின் பல நாடுகளில் நம்முடைய நாட்டு முதலாளிகள் ஏராளமாக அங்கே தொழிலை தொடங்கி இருக்கிறார்கள். இங்கு இருக்கிற ஒரு நிறுவனம் முருகப்பா குழுமம் 50,000 ஏக்கர் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு நாட்டிலே வாங்கி வைத்திருக்கிறார்கள். இப்படி நிறைய சொல்லலாம். ஆகவே இந்த முதலாளிகளுக்கு இப்போது வேறு இடங்களிலே லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, ஆகவே அங்கே போகலாம். தேசியம் என்பதெல்லாம் இப்போது அவர்களுக்கு இரண்டாம் பட்சமாகிவிட்டது. தேசம் என்பது எப்போதும் உழைப்பாளிகளுக்கு, நாடு என்பது எப்போதும் உழைப்பாளிகளுக்கு. அந்த நாட்டில் வாழுவதால் கிடைக்க வேண்டிய பொருள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று கடைசி வரை கருத வேண்டிய நிலையில் இருப்பவன் தொழிலாளி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு நம்முடைய நாட்டில் பொதுத்துறை அழிப்பதற்கு எடுக்கிற நடவடிக்கைகள் அதனுடைய மிக முக்கியமான ஒரு வடிவம் அது. பொதுத்துறை எதற்காக இவ்வளவு மோசமாக அவர்கள் அளிக்க வேண்டும், எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுப்போம் என்று அவர்கள் பேசுகிறார்கள். பாதுகாப்பு துறையே போய்விட்டால் பிறகு என்ன இருக்கிறது? பாதுகாப்பு துறை எந்த காரணத்தை முன்னிட்டும் தனியாரிடம் இருக்கக்கூடாது என்று கருதிய நாடு இந்தியா. விடுதலைக்கு பிறகு எல்லாவற்றையும் நாம் ஒரு டேங்கை ரஷ்யாவிலிருந்து அப்படியே வாங்க முடியும், சோவியத் யூனியனில் இருந்து என்றாலும் நாங்கள் அப்படியே டேங்கை வாங்க மாட்டோம், உங்களிடமிருந்து ஒரு டேங்கை வாங்கி அதில் இருக்கிற எல்லாவற்றையும் பிரித்து எங்கள் நாட்டில் நாங்களே செய்வோம், சில பொருட்களை நாங்கள் சுயமாக எங்கள் நாட்டிலிருந்து உற்பத்தி செய்து போடுவோம் என்று டேங்க் தொழிற்சாலை அமைக்கப்பட்டது. ஏன் டேங்கை அப்படியே வாங்கியிருக்கலாமே? வாங்கவில்லை. அநேகமாக எந்த பொருளையும் ஆரம்பத்தில் நாம் வாங்கவில்லை, கொண்டு வந்து இங்கே உற்பத்தி செய்தோம். அப்படி உற்பத்தி செய்வது என்பதுதான் ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு உண்மையிலேயே முக்கியம். ஆனால் அதை இப்போது அவர்கள் கைவிடுகிறார்கள். மொத்தத்தையும் தனியாருக்கு என்கிறார்கள். துறைமுகம் தனியாருக்கு. துறைமுகம் தனியாருக்கு போய்விட்டால் உங்கள் கதவை திறந்து வைப்பதாக பொருள், உங்கள் வீட்டை திறந்து வைப்பதாக பொருள். இப்படி வரிசையாக சொல்லலாம். துறைமுகம் ஒரு பக்கம், ரயில்வே ஒரு பக்கம், எல்லாவற்றையும் தனியாருக்கு. தனியார் மயம் என்பது நிறைவு பெற்று விடுமானால் கனரக தொழில்களிலே, நிலக்கரி சுரங்கங்களிலே, மற்றதிலே என்றெல்லாம் ஆகிவிடுமானால், நிதி துறையிலே தனியார் மயம் என்றெல்லாம் ஆகிவிடுமானால் அது இந்த நாட்டினுடைய இறையாண்மையை கேள்விக்குரியதாக்கிவிடும், இந்த நாட்டினுடைய சுயாதிபத்திய உரிமையை கேள்விக்குறியாக்கிவிடும், இந்த நாட்டினுடைய தற்சார்பு என்பதை அது கேள்விக்குறியாக்கிவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாடு அப்படி பலவீனப்படுத்தப்படுகிறது. பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் தான் இன்றைக்கு பெரிய தேசியம் பேசுகிறார்கள். மோடியும் மற்றவர்களும் தேசத்தை பற்றி பேசுகிற அருகதையே இவர்களுக்கு கிடையாது. இந்த நாட்டை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டின் தற்சார்பை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டின் சகலத்தையும் பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மாறாக பாகிஸ்தானை கைப்பற்றுவோம், பாக் ஆக்குபைடு காஷ்மீரை கைப்பற்றுவோம், எல்லையை நாங்கள் தான் மீட்க முடியும் என்று பெரிய பெரிய வித்தாரம் பேசுகிறார்கள். ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு அதிகாரியும் ஒவ்வொரு நாளும் காஷ்மீரை கைப்பற்றுவோம், அதாவது பாகிஸ்தானிடம் இருக்கிற காஷ்மீரை கை என்று பேசுகிறார்கள். இன்னைக்கு பேசுவது என்பது எதற்காக? இப்படி கைப்பற்றுவதனா கைப்பற்று, ஏன் பேசுகிறாய்? இன்னும் கொஞ்ச நாள்ல இது குறைக்கிற நாய் என்கிற பட்டத்தை இந்த நாடு பெறும் என்பதற்கான சான்றுகள் வந்து கொண்டிருக்கிறது. நீ எடுத்திருந்தா பேசுவே, நீ சும்மா போய் பிடிச்சிருவே, நீ எந்த நாட்டை வேணாலும், அதாவது அவன் வந்து ஊநாட்டை பிடிச்சிருவானா, பாகிஸ்தான்கார வந்து உன்னுடைய எல்லையை பிடிச்சிருவானா? ஆனால் வேண்டும் என்றே ஒரு யுத்த பதட்டத்தை உண்டாக்குகிறார்கள். யுத்தம் 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 என்று நம்முடைய உணர்வுகளிலே ஏற்ற வேண்டும் என்று இன்றைக்கு அவர்கள் துடிக்கிறார்கள். வேறு எதையும் அவர்களால் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு விட்டதனால் எல்லையும் நீங்கள் காப்பாற்ற முடியாது, எதையும் நீங்கள் காப்பாற்ற முடியாது. இந்த நாட்டு மக்கள், இது என் நாடு, நான் பசியற்று இருக்கிறேன், என்னுடைய எதிர்காலம் உறுதிப்பட இருக்கிறது, இந்த நாட்டின் நலனோடு என்னுடைய நலன் பின்னி பிணைந்திருக்கிறது என்று ஒவ்வொரு குடிமகனும் ஆனந்தப்பட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும், அவன் உற்சாகப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த நாட்டை காப்பாற்ற முடியும். எத்தனை ஆயுதம் இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு காஷ்மீரத்து மக்கள் காஷ்மீர் இந்தியாவிலே இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் காஷ்மீரத்து மக்கள். இந்திய படை அல்ல, இந்திய படை ஹைதராபாத்துக்குள்ளே நுழைந்தது ஆனால் காஷ்மீருக்குள்ளே நுழையவில்லை. காஷ்மீரத்திலே காஷ்மீரத்தை காப்பாற்றி பாகிஸ்தான் ஆயுதங்களுக்கு எதிராக, பாகிஸ்தான் கலவரக்காரர்களுக்கு எதிராக போராடியது காஷ்மீரத்து மக்கள். ஷேக் அப்துல்லா தலைமையிலே ஆயுதம் எடுத்து அவர்கள் போராடினார்கள், விரட்டி அடித்தார்கள். ஒன்று நாங்கள் தனியாக இருப்போம், இல்லாவிட்டால் இந்தியாவோடு இருப்போம் என்று அறிவித்தது அந்த மக்கள். அந்த மக்கள்
இது என் நாடு என்று கருதப்பட வேண்டும், என்னுடைய நாடு என்று கருத வைக்க வேண்டும், அவர்களுக்கு அந்த நிம்மதியை தர வேண்டும். இந்தியா, நான் இந்திய பிரதை என்கிற எண்ணத்தை அவர்களுக்கு தர வேண்டும். அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடிமைப்படுத்த நினைத்து அவர்களுக்கு எதிரான அடக்குமுறையை ஏவி அவர்களுக்கு கொடுத்திருந்த சில வசதிகளை சில வாய்ப்புகளை எல்லாம் பறித்து நாம் என்ன வாக்குறுதியை கொடுத்து அவர்களை இங்கே இணைத்தோமோ அதையெல்லாம் இப்போது நம்பிக்கை துரோகம் என்கிற வகையிலே செய்தால் என்ன நடக்கும்? அங்கே கலகத்தை தூண்ட, கலவரத்தை தூண்ட, பிரிவினையை தூண்ட முயற்சிக்கிற தீவிரவாத சக்திகளுக்கு அங்கிருக்கிற இளைஞர்களை பயன்படுத்துகின்ற வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை தான் இன்றைக்கு மோடி உருவாக்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை காலத்திற்கு நீங்க 45,000 ராணுவ படையை வைத்துக் கொண்டு காஷ்மீரை ஆளுவீர்கள்? எத்தனை காலத்திற்கு நீங்கள் மக்கள் தெருவில் நடமாடவே கூடாது என்று எத்தனை காலத்திற்கு நீங்கள் காஷ்மீரில் ஆட்சி நடத்துவீர்கள்? இதுவா ஒரு முறை? ஆனால் இதை என்ன செய்கிறார்கள்? தேவை என்ன? இந்தியாவிலே விவாதிக்க வேண்டிய பொருள் என்ன? அது ராஜதந்திர ரீதியிலே ஐநாவிலே பேசலாம், இங்கே பேசலாம், அமைச்சரும் அமைச்சரும் பேசலாம், இன்னொரு நாடு அது பேசி முடிக்க வேண்டிய பிரச்சனை. ஆனால் பேச வேண்டிய பிரச்சனை, எல்லோருக்கும் உணவு எப்போது, எல்லோருக்கும் தண்ணீர் எப்போது, எல்லோருக்கும் வேலை எப்போது என்பதை பேச வேண்டும். அதை பேசாமல் இருப்பதற்காக இந்த அயோக்கியர்கள் இந்த நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் எவ்வளவு தொழிற்சங்கம் அமைக்க முடியாது. தொழிற்சங்கம் வைத்தால் கடுமையான தாக்குதல். இங்கிருந்து ராஜஸ்தானுக்கு, இங்கிருந்து அஸ்ஸாமுக்கு, கவுஹாத்திக்கு இடமாற்றம். இப்போது கூட நம்முடைய ராயல் என்ஃபீல்டு தொழிலாளர்கள் 52 பேருக்கு மேற்பட்டவர்கள் இடமாற்றத்தில் இருக்கிறார்கள், செய்து வைத்திருக்கிறார்கள். பூரா வடநாட்டுக்கு இடமாற்றம். அரசாங்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறோம், நம்ம எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். 10B உபயோகப்படுத்தி அந்த இடமாற்றத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இடமாற்றம் அப்படி ஆரம்ப காலத்தில் 2008 பிறகு, 2006 பிறகு தொழிற்சங்கம் அமைக்கிற முயற்சியே ஒரு போராட்டமாகிவிட்டது. தொழிற்சங்கம் வைப்பதே போராட்டமாகிவிட்டது. தொழிலாளிக்காக போராட தொழிற்சங்கம், ஆனால் தொழிற்சங்கத்திற்கே போராட வேண்டியதாகிவிட்டது. அப்படி போராடி போராடி இன்றைக்கு தொழிற்சங்கங்களை அமைப்பது என்பதிலே நாம் ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் முடியவில்லை. இதோ மதர்சன் என்கிற கம்பெனியில் இப்போது வேலை நிறுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? ஒரே காரணம் தான், வேலை தொழிற்சங்கத்தை அங்கே ஏற்க மாட்டேன், தொழிற்சங்கத்தில் இருக்க மாட்டேன் என்று எழுதி கொடு, உனக்கு உடனே வேலை தருகிறேன், நீ வேலைக்கு வரலாவிட்டால் வேலை கிடையாது, இல்லாவிட்டால் அவளை ஏற்க முடியாது என்று முதலாளி சொல்லுகிறார். ஆகவே தொழிற்சங்க உரிமைக்காக மதர்சன் தொழிலாளிகள் இப்போது போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்போது நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் இந்த பகுதியில், இந்தியா முழுவதும் இப்போது ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியின் விளைவாக லட்சக்கணக்கானவர் வேலை இழந்து விட்டார்கள். இந்த பகுதியிலே மட்டும் 50,000 மேற்பட்டவர்கள் வேலை இழந்து விட்டார்கள். கான்ட்ராக்ட் தொழிலாளி, அப்ரண்டிஸ் தொழிலாளி, நீம் தொழிலாளி, FTI தொழிலாளி, எல்லா தொழிலாளிகளும் வேலை இழந்து, எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி விட்டார்கள். என்ன ஜனநாயகம் இந்த நாட்டில் இருக்கிறது? என்ன சுதந்திரம் இந்த நாட்டிலே இருக்கிறது? என்ன 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 தைரியத்தோடு நீங்கள் பேச முடியும்? நிருபர்கள் என்னை கேட்டார்கள், என்ன சார் இப்படி நடக்கிறது, உங்களுக்கு என்ன, அங்கே எவ்வளவு பேருக்கு வேலை போயிருக்கிறது? சார் நிறைய பேருக்கு வேலை போய்விட்டது, நிசா நிலை போய்விட்டது, இங்கே போய்விட்டது, அங்கே போய்விட்டது என்று நான் இருந்த பட்டியலெல்லாம் சொன்னேன். உடனே நிருபர் கேட்டார், ஒரு நிருபர் அல்ல, அநேகமாக எல்லா மீடியாவும் என்னை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்டார்கள்? யாராவது ஒருத்தருக்கு அட்ரஸ் கொடுங்க சார், யாராவது ஒருத்தருக்கு ரெஃபரன்ஸ் கொடுங்க, நான் அவர்கிட்ட போய் வேலை இழந்தவரிடம் ஒரு பேட்டி எடுக்கணும். நான் கொடுத்தேன், நான் எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் கொடுத்தேன், எல்லாத்துக்கும் கொடுத்தேன், இதை இவரை போய் பாருங்க, இவரை போய் பாருங்க என்று நான் கொடுத்தேன். ஒரு தொழிலாளி கூட மீடியாவில் வந்து பேப்பரில் வந்து எனக்கு வேலை போயிருச்சு என்று பேச தயாராக இல்லை. ஒரு தொழிலாளி கூட. அது தொழிலாளியினுடைய, அது தொழிலாளியினுடைய பயம் என்று நான் பார்க்கவில்லை. இந்த நாட்டின் சுதந்திரத்தின், ஜனநாயகத்தின் கேவலம் என்று நான் பார்க்கிறேன். அவன் நான் பேட்டி கொடுத்தா எனக்கு மறுபடியும் வேலை கொடுப்பானா மாட்டானா எனக்கு தெரியாது. என்ன சொல்லி அனுப்பியிருக்கான், 3 மாசத்துல வேலை தரேன்னு. 3 மாசத்துல வேலை கிடைக்காம என்ன பண்றது? பேட்டி வந்தா என்ன பண்றது? இதோ நெய்வேலியில ஒரு ஆபீஸ் பேரர் சோசியல் மீடியாவிலே வந்த ஒன்றை ஃபார்வர்ட் பண்ணார், அவ்வளவுதான். சஸ்பென்ஷன்ல இருக்காரு, சஸ்பென்ஷன்ல இருக்காரு, 7 மாசமா சஸ்பென்ஷன்ல இருக்காரு. அதுக்கப்புறம் பேசி கீசி எல்லாம் முடிச்ச பிறகு மேனேஜ்மெண்ட் சொல்றான், சரி போனா போது, உன்னை டிஸ்மிஸ் பண்ணல, ஆனா நீ ராஜஸ்தானத்துக்கு டிரான்ஸ்ஃபருங்கிறான். வேற நெய்வேலியில இருந்து BHL இருக்கிற ஜெனரல் செக்ரட்டரி, அவர் மோடியை பற்றி ஒரு சோசியல் மீடியால பதிவு போட்டார் என்பதற்காக இப்போது இடைநீக்கத்திலே இருக்கிறார். இது அந்த நாட்டினுடைய ஜனநாயகம். எதையும் நீ பேசக்கூடாது, என்னை பற்றி, என் கட்சியை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது அறிவிக்கப்படாத அவசர காலம், இது சர்வாதிகார ஆட்சி. என்ன வரும், என்ன நடக்கும் என்பதற்கு காஷ்மீர் சாட்சி. ஏதாவது ஒரு நாள் எல்லா தொழிற்சங்க தலைவர்களும் சிறையில் இருக்க வேண்டியிருக்கும், எல்லா தொழிற்சங்க தலைவர்களும் ஏதோ ஒரு வகையிலே கொடுமைக்குள்ளாக்கப்படுவார்கள் என்பதை நோக்கி நாடு போய்கொண்டிருக்கிறது. அதனால்தான் தொழிற்சங்கத்திற்கு எதிராக புது புது தாக்குதல்கள் வருகிறது. எல்லா விதமான சட்டங்களையும் திருத்துவோம் என்பது எதற்காக? அதற்காகத்தான். பணி நிரந்தரம் யாருக்கு கிடையாது என்பது எதற்காக? அதற்காகத்தான். தொழிலாளி போராடக்கூடாது, போராட முடியாது என்று அவன் நினைக்க வேண்டும்.
எனக்கு முடியாது என்று ஒரு தாழ் நிலையில் அவனுடைய மனோபாவமே மாற வேண்டும் என்று ஆட்சி நினைக்கிறது. அதை நோக்கி அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஆகவே இதை மீறி நாம் நம்முடைய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கிற போது தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி இருக்கிறது. தமிழ்நாட்டிலே ஒரு ஒரு பொம்மை, அது ஒரு பொம்மை, தஞ்சாவூர் பொம்மை கூட இப்படி அப்படியும் ஆடும். இது அதை கூட செய்ய மாட்டேன், இது இப்படியா உட்கார்ந்தா என்ன செய்யறது? எவ்வளவு விதமான மாநில அதிகாரத்திற்கு எதிரான நடவடிக்கை இதுவரைக்கும் இவ்வளவு மோசமாக வந்ததுதான் தெரியாது, அடுக்கடுக்கா வருது. மாநில உரிமைகளுக்கும் அதிகாரத்திற்கும் எதிரான நடவடிக்கை எல்லா மொழியிலிருந்து மற்றவர்களுக்கு சகலத்திலையும் வருகிறது. எந்த எதிர்வினையும் இல்லை, எந்த எதிர் நடவடிக்கையும் இல்லை, மாறாக நியாயப்படுத்துகிறார்கள். இந்தியாவில் ஹைட்ரோ கார்பன் அமலுக்கு வந்தால் என்னவாகும்? தமிழ்நாடு சுடு, தமிழ்நாடு சுடுகாடாகும். நம்முடைய டெல்டா வரிசையாக இப்படி நீங்க பார்த்துக்கொண்டே இருக்கலாம். வரிசையாக கடைசியில் இந்தி, இந்தி நான் திரித்தே தீருவேன் என்பதுதான் அமித்ஷா சொன்னது. இப்போது லேசா பட்டி எல்லை எதையுமே அவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க. முதல்ல சொல்லுவான், அப்புறம் அப்படி சொல்லவே இல்லையம்மா, அப்புறம் ஏற்கனவே சொன்னதை நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருப்பான். இது ஒரு பாசிச ஏற்பாடு. இது இதைத்தான் இன்றைக்கு மோடியும் மற்றவர்களும் செய்கிறார்கள். சொல்லு, எதிர்ப்பு வந்தா அப்படி சொல்லேன்னு சொல்லு. ஏங்க, பொருளாதார நெருக்கடி இந்தியாவில் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா உங்களை என்ன பண்ணுவீங்க? முந்தா நாள் வரைக்கும் சொன்னான் பொருளாதார நெருக்கடி, அது ஒவ்வொரு வீட்டு சமய கட்டி தட்டிக்கிட்டு இருக்கு. கிடையாது கிடையாது கிடையாது, நிர்மலா சீதாராமன் பேசிட்டு இருந்தாங்க. ஆகவே இன்னைக்கு இந்த 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 நாட்டில் ஒரு கடுமையான அடக்குமுறை ஆட்சி இருக்கிறது. இந்த அடக்குமுறை ஆட்சி எதிர்க்க வேண்டும். தமிழகத்திலேயும் தொழிலாளிகள் மற்றவர்கள் போராடுகிற போது அந்த போராட்டத்திற்கு துணை நிற்பது என்கிற நிலையிலே இன்றைக்கு நம்முடைய ஆட்சியாளர்கள் இல்லை. வேறு எந்த தயவும் எங்களுக்கு தேவையில்லை. நாம் என்ன சொல்லுகிறோம்? எந்த தயவும் எங்களுக்கு தேவையில்லை, யாருடைய கருணையும் எங்களுக்கு தேவையில்லை, யாருடைய உதவியும் பாசமும் எங்களுக்கு தேவையில்லை. குறைந்தபட்சம் இந்த நாட்டில் இருக்கிற சட்டம் என்னவோ அதை அமுல்படுத்து, சட்டத்தில் இருப்பதை அமுல்படுத்து. கான்ட்ராக்ட் தொழிலாளி இப்படி வைத்துக் கொள்ளலாம் என்று சட்டத்தில் இருக்கிறதா? நிரந்தர தன்மையுள்ள தொழில் வைக்கலாம் என்று சட்டம் இருக்கிறதா? அப்படியே வைத்தாலும் இடைக்காலத்திற்கு அவனுக்கு சமநிலைக்கு சம ஊதியம் என்று சட்டம் இல்லையா? கான்ட்ராக்ட் அப்ரண்டிஸ் அனைத்திலும் சட்டவிரோதமாக நீங்கள் செய்கிறீர்கள், முதலாளிகள் செய்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்த்து நாங்கள் வழக்கு போட்டால், மற்றது போட்டால், ஆனால் தொழிற்தகராறு கிளப்பினால் என்ன நியாயம் கிடைக்கிறது? ஆகவே தமிழக அரசு என்பது இன்றைக்கு ஒன்றுமில்லாத அரசாக இருக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் இந்த இரண்டு அரசுகளையும் எதிர்த்து மிக வலுவாக நாம் போராட வேண்டும். தமிழ்நாட்டு தொழிலாளிகளை நான் ஒன்று கேட்பேன், இன்றைக்கு இந்த பகுதியிலாகட்டும் மற்ற பகுதியிலாகட்டும், தமிழ் நம்முடைய மொழி, நம்முடைய தாய்மொழி. இந்த தமிழ் என்பதற்கு, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரத்திற்கு பண்பாட்டிற்கு மற்றதற்கு நாம் தான் அதனுடைய காவலர்கள், நாம் தான் அதை பின்பற்ற வேண்டும். அதை எந்த விலை கொடுத்தாலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது ஒன்று. அதே நேரத்தில் தொழிலாளி அல்லது உழைப்பாளி மற்றவன் என்று யாராக இருந்தாலும், அவன் எந்த மொழி பேசுகின்றவனாக இருந்தாலும், அவன் எந்த நிறத்தவனாக இருந்தாலும், அவர்கள் அத்தனை பேரும் ஒன்று, ஒரு குடும்பம், ஒரு தாய் மக்கள் என்று எண்ணுகிற குணமும் நமக்கு வேண்டும். அந்த தொழிலாளி வர்க்க சிந்தனை இல்லாவிட்டால், நீ தொழிலாளி தொழிலாளி தொழிலாளி, இல்லாதவன் இல்லாதவன் இல்லாதவன், மற்றவனை முதலாளிகளிடமிருந்து நான் பிடிக்கினால் தான் வாழ முடியும் வாழ முடியும் வாழ முடியும் என்று கருதுகிற நிலையில் இருக்கிற ஒவ்வொருவனும் தொழிலாளி என்கிற அந்த ஒரு அடையாளத்தோடு, ஒற்றை அடையாளத்தோடு ஒன்றுபடாமல் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசியம் என்கிற பெயரில், வேறு பெயரில், பல்வேறு பெயர்களில் நம்மை கூறு போட பார்க்கிறார்கள். எது இதன் மூலமாக எதை நீங்கள் சாதிக்க முடியும்? எதையும் சாதிக்க முடியாது. ஆகவே தொழிலாளி என்று நாம் ஒன்றுபடுவோம், உழைப்பாளி என்று ஒன்றுபடுவோம். கிராமப்புறத்து விவசாயிகளை, கிராமப்புறத்து விவசாய கூலி தொழிலாளிகளை, கிராமத்தை இன்றைக்கு வறுமை கவ்வி கொண்டிருக்கிறது. கந்துவட்டிக்காரன் அங்கே வேட்டையாடி கொண்டிருக்கிறான், ஒவ்வொருவரும் சோறில்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கிராமப்புறத்து மக்கள் ஜாதியின் பேரால், மதத்தின் பேரால் ஒடுக்கப்படுகிற மக்கள், தீண்டாமையின் பேரால் ஒடுக்கப்படுகிற மக்கள், இப்படிப்பட்ட அனைத்து பகுதி மக்களையும் நாம் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்கிற முறையில் நாம் ஒன்றாக வேண்டும். வேறு எந்த தடையும், வேறு எந்த செயற்கையான வரப்பும் நமக்கு குறுக்கே வரக்கூடாது என்கிற சிந்தனை நமக்கு தேவை. இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிற ஒவ்வொரு தொழிலாளியும், நீ தமிழ்நாட்டில் இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிறோம், இந்தியா என்கிற அகில இந்திய பார்வை, அனைத்து இந்திய பார்வை, அனைத்து இந்திய அளவிலே நம்மை நாம் ஒன்றுபடுத்திக் கொள்ள வேண்டும். அனைத்து இந்திய அளவிலே நம்முடைய முழக்கங்கள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய தீர்வுகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பார்வை இல்லாமல் குறுகிய கண்டத்தோடு நாம் செயல்படக்கூடாது என்கிற முறையிலே நம்முடைய தொழிலாளிகள் மேலும் மேலும் பார்வையை விசாரப்படுத்திக் கொண்டு
மேலும் மேலும் நம்முடைய படையை பெருக்கிக் கொண்டு. தொழிற்சங்கம் என்றால் என்ன? அது ஒரு படைக்களம். தொழிற்சங்கம் என்றால் என்ன? அது ஒரு படைப்பிரிவு. நீங்கள் ஆட்சிக்கு எதிராக, ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக, சுரண்டலுக்கு எதிராக, செயற்கையாக உங்கள் தலையில் திணிக்கப்பட்டிருக்கிற அநீதிக்கு எதிராக படை திரட்டுகிறீர்கள் என்று பொருள். அந்த படை திரட்டல் தான் இந்த தொழிற்சங்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அருமை தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், ஆரியர் தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், இன்னும் பல தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன. அத்தனை தொழிற்சங்கங்களும் நாம் ஒன்று, அத்தனை தொழிற்சங்கங்கள் அடிப்படை குறிக்கோளும் ஒன்று என்கிற முறையிலே நாம் இந்த கொடுமைகளுக்கு எதிராக படை திரட்டுகிறோம் என்கிற உணர்வோடு வலுவாக முன்னெடுங்கள். போராட்டம் எங்கு நடந்தாலும் அந்த போராட்டம் என் போராட்டம் என்று உணருங்கள். ஒருவருக்கு காயம் என்றால் அது எனக்கு காயம் என்று எண்ணுகிற உள்ளத்தை பெறுங்கள் என்கிற முறையிலே நாம் அத்தனை பேரும் ஒன்றாக இந்த பகுதியில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலே வலுவான தொழிற்சங்க இயக்கத்தை கட்ட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய தலைமையுடைய நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.